வெல்கம் டு இனியா கிச்சன். நம்ம இன்னைக்கு ரவா கேசரி எப்படி பண்றோம்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம்னா உடனே ஒரு ஸ்வீட் செய்யறோம்னா அது வந்து கேசரி தான் செய்வோம். ரொம்ப சூப்பரான ரெசிபியும் கூட, ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடியது, ஆனா எப்படியாவது ஒரு டைம்ல வந்துட்டு சொதப்பல் ஆயிடும். சோ அதனால நான் சொல்ற மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்கன்னா, இதே அளவுல வச்சு செஞ்சீங்கன்னா சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆயிரும். பாருங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேசரிக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகிரட்டும். இப்போ இதுல தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமா சேர்த்துக்கணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. லைட்டா சவந்துரட்டும் முந்திரி. முந்திரி கொஞ்சம் செவந்துடுச்சு. இப்போ இது கூட உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பபிள்ஸ் மாதிரி வர வரைக்கும் கிளறி விட்டுருவோம். இப்போ இத நம்ம ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துப்போம். இப்போ அதே கடாயில ஒரு டீஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவை வறுத்து எடுக்க போறோம். நான் வந்துட்டு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். பாருங்க இத வந்து லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆக கூடாது. ரவை வந்து நெய்யோட வறுபடும் போது ஒரு வாடை வரும். அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வேறொரு பிளேட்ல மாத்திக்கலாம். ரொம்ப கருக விட்டுற கூடாது, ரவை வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இப்போ ஓகே, நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிட்டோம். இப்போ ஒரு கேசரி பண்ண ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுல வந்து நம்ம இந்த கப்பால தான் வந்து ஒரு கப் ரவை எடுத்தோம். சோ அதனால இந்த கப்ல 3.5 கப் வந்து தண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை உள்ள ஆயில், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம் வந்து சேர்த்துக்காதீங்க. ஒரு 1/4 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். வெறும் நெய் மட்டும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப திகட்டும். சோ அதனால கொஞ்சமா வந்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் வந்து நெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல பாதி அளவு மட்டும் நான் சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நான் கலர் பொடி சேர்க்கிறேன். நான் கேசரி பொடி வந்து ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எல்லோ கலர், வேற ஏதாவது கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கலர் சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணாட்டாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல. இப்போ சேர்த்துட்டு ஒரு கலரை கலரி விட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு ரவை வந்து சேர்த்துக்கணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு கலரி கலரி விடணும். இல்லைன்னா வந்துட்டு கட்டி பட்டுறோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அடுப்ப சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். கிளறிக்கிட்டே நம்ம சேர்த்துக்கணும், இல்லைன்னா வந்து அப்படியே கட்டி பட்டுறோம். லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ரவை சேர்க்கையில மட்டும். எல்லாரவே சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருப்போம். நல்லா கிளறி விடுவோம். நல்லா வந்து கை விடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா இறுகிருச்சு பாருங்க ரவை. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டோம். ஒரு 1 நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு மூடி வேக விடலாம். நல்லா ரவை வெந்துடணும்.
फ्लेम सिम्ले வச்சுโกங்க இப்போ ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓபன் பண்ணிரலாம் கலரி விட்டுருவோம் ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்க்கணும் இல்லனா அதுக்கு கூட சேர்த்துட்டோம்னா ரவை வேகாது சோ அதனால தான் மூடி போட்டு நம்ம இப்போ வேக விட்டோம் ரவையை இப்போ நான் 1 கப் ரவைக்கு 1 கப் வந்து sugar சேர்த்துக்கிறேன் 1 1/2 கப் தான் அளவு நாங்க வந்து கம்மியா sugar சாப்பிறறனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கிறேன் நீங்க அதிகமா வேணும்னா அதுக்கு ஏத்தாப்புல நீங்க இனிப்பு சுவைக்கு ஏத்தாப்புல நீங்க sugar சேர்த்துக்கோங்க கலரி விட்டுருவோம் இப்போ சக்கரை எல்லாம் அப்படியே நல்லா இலகி வரும் இப்போ பாருங்க நல்லா கலரி விட்டுருவோம் இலகி வந்தது அப்படியே இறுகிடும் கொஞ்ச நேரத்திலே இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு கால் கப் நெய் இருந்ததுல அது பாதி சேர்த்தோம்லையா அத இப்போ கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம் இப்போ மீதே இருக்கிற நெய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருவோம் இது கூட பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காயை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுறலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் அவ்ளோதான் சூப்பரான கேசரி ரெடி ஆயிருச்சு பாருங்க சூப்பரான சுவையான நம்ம கல்யாண வீட்ல சாப்பிற மாதிரியே கேசரி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குன்னு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க ஓகே பை